பிக்சல்ஸ் பாத்துக்கிற அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு யாருக்கு மேட்ச் அப்படின்னா சொல்லு, டெய்லியும் பாத்துட்டு தான் இருக்கிற இன்னைக்கு யாருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஆர்சிபிக்கும் எல்எஸ்ஜிக்கும் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்துச்சு பெங்களூரோட ஹோம் கிரவுண்டு. ஹோம் கிரவுண்டு அப்படின்றதுனால என்ன ராசியோ என்னமோ தெரில, இன்னைக்கு வந்து பெங்களூர் டாஸ் ஜெயிச்சாங்க. டாஸ் ஜெயிச்ச உடனே அடி பயங்கரமாக ஏதாவது பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி தான் எதுவும் பண்ணல, பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரினா பவுலர்ஸ் சேசிங்கில் விட்டுருவாங்கன்னு சொல்லி இது ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்எஸ்ஜியோட பேட்டர் ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க ஆர்சிபி. பட் என்னன்னா, போக 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 கே எல் ராகுல் 20 ரன்ஸ்க்கு அவுட் ஆனதுக்கப்புறம் குவிண்டன் டீகாக் ஒரு நல்ல நாக் ஆடினாரு 80. எல்எஸ்ஜியோட மெயின் திங் எது அப்படின்னா, அவங்களோட பவுலிங் புதுசாக வந்திருக்க மயங்க் யாதவ் ஆர்சிபியை டோட்டலாக காலி பண்ணிட்டாரு. பட் பேட்டிங் வைஸ் பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் ஃபயர் ஆகலை. குவிண்டன் டீகாக்குமே இந்த மேட்சும் போன மேட்சும் நல்லா பட்டுச்சு. பட் லாஸ்ட்ல வந்து நிக்கலஸ் பூரா நல்லா ஒரு காம்பன்சேட் பண்ணி ஆடிடுறாரு. ஸோ பேட்டிங்ல கொஞ்சம் ஃபயர் அப் ஆகி இந்த பவுலிங்கோட மிக்ஸ்அப் பண்ணாங்க அப்படின்னா, எல்எஸ்ஜி ரொம்ப டேஞ்சரான ஸ்டைலா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். இன்னும் ஸ்டாயினஸ்க்கெல்லாம் படவே இல்லை, பட்டுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படிதான். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல அவங்க நாங்கள் வந்து இப்படிதான் ஆடுவோம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். நானே ஒரு ஆர்சிபி ஃபேன் அப்படின்னு இருந்தாலுமே அவங்களோட அந்த பேட்டர்ஸ் டாப் ஆர்டர்ஸ் பத்தி அத்தனை பேர் பேசணும். பட் அந்த டாப் ஆர்டர்ஸ்ல விராட் கோலி இன்னைக்கு ஒரு 134 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. டப்பு டப்புன்னு அவர் அந்த மொமெண்டத்தை ஷிஃப்ட் பண்ண பாக்குறாரு. பட் சப்போர்ட்டிவா யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு கேர்லெஸ்ஸான ரன் அவுட்டு, மயங்க் யாதவே கிட்டத்தட்ட 3 விக்கெட்டும் எடுத்து அந்த மிடில் ஆர்டரை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாரு. பட் ஆர்சிபி நினைச்சா வந்து அவங்க ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணி அவங்களாம் அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆர்சிபி சைட்ல இருந்து பவுலிங் யார் நல்லா போட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு ரீஸ் டாப்லி நல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல ஆப்ஷன் இன்னைக்கு உள்ள வந்து கொஞ்சம் மேட்சுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. அதனாலதான் 180 ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு, ஸ்டில் அவரு எக்ஸ்பென்சிவா தான் போனாரு. பட் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல இன்னும் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்கிடுவாங்க, ஆல்ரெடி அடி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு வில் ஜாக்ஸ் இருக்காரு, வில் ஜாக்ஸை எல்லாருமே எடுத்துட்டு வரலாம், ஆல் அரவுண்ட் எல்லா லீக்லையும் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு இருக்கப்ப ஏன் இங்க எடுத்துட்டு வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்டின் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஃபாரின் ஆப்ஷன்ஸை மாத்தினா நல்லா இருக்கும். இந்தியன் டேலண்ட்ஸ் மகிப்பா லாம்பரெல்லாம் சூப்பரா பண்றாரு, கொஞ்சம் சப்போர்ட்டிவான டேலண்ட்ஸ் இன்னும் யாருனா ஒருத்தர் உள்ள எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. டாப் ஆர்டர் தயவு செஞ்சு ஒழுங்கா பண்ணும், விராட் கோலியை நம்பி மட்டும் டீம் இருக்கிறது வேஸ்ட். சோ மேட்சை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நல்லா இருந்துச்சு. பட் ஓகே, இன்னும் கொஞ்சம் ஆர்சிபி பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்ப கீழே வந்து மும்பை இந்தியன்ஸும் ஆர்சிபியும் தான் ஒரு சேஸ் இருக்க மாதிரி தோணுது. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க பவுலிங் மட்டும் இல்லப்ப பேட்டிங்கும் சொதப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதுனால அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது இதெல்லாம் தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்னென்னலாம் தோணுச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தாண்டி இந்த மேட்ச்சு இப்படி போனதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, இல்லை இதை இதெல்லாம் மாற்றணும்னு உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா சோசியல் மீடியாவில் நிறைய பேர் நிறைய போட்டுக்கிறாங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நாளைக்கு ரிவ்யூவில் வந்து நாளை என்ன மேட்ச் நடக்குதோ அதை பற்றி பேசுவேன். அதனால் மறக்காமல் நான் பேசுறதை கேட்கணும் அப்படின்றதுக்காக விபிக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது அடுத்தடுத்த எபிசோடு வரும்.